எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க, அந்த ஆம்பர் போட்டு ஒரு எப்படி இருக்கு பாருங்க ஸ்டெப்வெல். மேலெல்லாம் வந்து மின்னுது கிடந்து சுத்துக்கும். 12 ராணிக்குள்ள அறை இருக்குது. 12 ராணியை மீட் பண்றதுக்கு ரகசிய அறை மாதிரி. இதுதான் இந்த பேலஸ்ல இருந்து வெளியில உள்ள வியூஸ். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெய். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா ஜெய்ப்பூரில் இருக்கிறோம். இப்போ ஜெய்ப்பூர் பேலஸ் போகிறோம். ஒவ்வொன்றா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து ஜெய்ப்பூரில் ஆம்பர் போர்ட்டுன்னு சொல்லிட்டு, அது அமீர் போர்ட்னு சொல்கிறாங்க, ஆம்பர் போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. கேட்டால் சொல்கிறாங்க இங்கிலீஷில் ஒன்று, நம்ம சாதாரண சொல்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ஆம்பர் போர்ட்டு. ஒரு மலை மேலே கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. இது என்ட்ரன்ஸ், இங்கே இருந்து போகிறதுக்கு இப்படியே போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. அது இங்கே ஒரு ஆறு மாதிரி கிடக்கு, ஆனால் லேக் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, நீளமாக கிடக்கு. இப்படி தான் போகிறது மேலே. நாங்கள் அந்த அம்பர் போர்ட் மேலே போகிறதுக்கு ஜீப்பில் போகிறோம் நாங்கள். அது வந்து ஊரை சுற்றி மேலே ஏறி போகணும்னு சொல்கிறாங்க. இந்த ஜீப்பில் போய்ட்டுருக்கோம். நாங்கள் இப்போ வந்துருக்கோம் வந்து ஸ்டெப்வெல்லில் வந்திருக்கோம். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதான் அந்த ஸ்டெப்வெல், படிப்படி இறங்கி கீழே போகும் தானே அந்த இடம். எப்படி இருக்கு பாருங்க ஸ்டெப்வெல், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ கீழே போகக்கூடாதான், பொண்ணு கீழே இறங்கி போனால் கீழே போகக்கூடாதுன்னு சத்தம் போடுறாங்க. அலௌடு இல்லை கீழே போகிறதுக்கு. இப்படியே ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக இறங்கி 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 கீழே போகலாம். ஆனால் கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே செக்யூரிட்டி இருக்காங்க. செக்யூரிட்டி மட்டும் இல்லை, அங்கே லைஃப் கார்டு ஆட்டிருக்காங்க. அந்த போய் ஆளும் வச்சுருக்காங்க, யாராவது தெரியாமல் இருந்தாலும் தூக்குறதுக்கு. ஓ மேல ஒரு கோட்டை இருக்குது பாருங்க. நாங்கள் பங்கு தான் போகிறோம் ஜீப்பில். இந்த வால்ஸ் இந்த தெரியுது பாருங்க, வாது அந்த கோட்டை இருக்குது. நார்கட்னு சொல்லிட்டு, நார்கட் போர்ட்னு சொல்லிட்டு அங்கேருந்தே வர்றது 12 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அந்த சுற்றுலாவுக்கு மொத்தம் அப்படியே இறங்கி திரும்ப அங்கே வருது பாருங்க. அப்படியே இந்த கோட்டை எல்லாத்தையும் சுற்றி 12 கிலோமீட்டருக்கு இருக்குதான். இப்போ போர்ட்டு உள்ளாடி போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஜீப்பில் வந்து இறங்கினால ரொம்ப உயரத்து வந்து சேர்ந்துட்டோம். 400 ரூபா பேசி வந்தோம். போர்ட்டு உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இது அம்பர் போர்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க. நாங்கள் வந்த வழி இது, இப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இருக்கு. இதுதான் அந்த அம்பர் போர்ட்டுடைய முன் பகுதி. அங்கேதான் நாங்கள் வண்டி விட்டுருக்கோம். அந்த பார்க்கு அங்கேருந்து நாங்கள் வர வேண்டியதுக்கு அந்த ஜீப்பில் ஏறி நாங்கள் விட்டு சுற்றி மேலே வந்துவிட்டோம். நாங்கள் இப்போ முன்பகுதி வீடு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படியே கீழே வந்து சுற்றி 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 வந்து ஏறுவோம். இங்கே இந்த வழிக்கு வந்து ஏறும் கோட்டையை பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸு. இப்படி இருக்கு பாருங்க அம்பர் போர்ட்டு. பழைய கன் இது, பீரங்கி. அங்கே தான் போகிறோம் நாங்கள். இங்கே செக் பண்ணி தான் விட்டுருவாங்க எல்லாமே. போர்ட்டுக்குள்ளே வரோம் நாங்கள். அவ்வளோ பெரிய போர்ட்டு இங்கே பாருங்க. இந்த அம்பர் போர்ட்டு அங்கே வரைக்கும் அந்த மதில் சுவர் வந்து 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றி வருது பாருங்க. பவுண்ட்ரி வால் அப்படியே வருது பாருங்க. பவுண்ட்ரி வால் காம்பவுண்டு சுற்றி வருது அங்கே வரைக்கும் பாருங்க. அங்கே மேலே நிற்கிறோம். அங்கே அந்த இதெல்லாமே இதுதான் மன்னர் இருக்க இடம். இதில் வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று இது மெயின் என்ட்ரன்ஸ், இது ராஜாவுக்கு அவங்களுக்கு உள்ள என்ட்ரன்ஸு. இது வந்து சாதாரண மக்கள் வர்றதுக்குள்ள என்ட்ரன்ஸ் ரெண்டுனா, அதாவது பழைய காலத்து ராஜா இருந்த நேரம். இதில் வந்து ஆர்மி பரேடெலாம் நடத்துறதுக்கு உள்ள இடம் இது. அதாங்க அந்த மகளுக்கு போகிறோம் நாங்கள். இது இந்த இடம் வந்து நம்ம படங்களில் பழைய படம்களில் பார்த்துருப்போம். ராஜா நடுக்க உட்காந்துருப்பார், சைடில் அவங்க நெருங்கினவங்க உட்காந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் மந்திரிகள் உட்காந்துருக்க இடம் இதெல்லாம். அது மாதிரி அந்த பக்கம் அப்புறம் வந்து மக்கள் இங்கே வெளியே நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேச வர்றவங்க வந்து நடுக்க நின்றுட்டு பேசுவாங்க அவங்க ராஜாட்ட. அந்த மாதிரி இடம் இது, அந்த மாதிரி மண்டபம். எப்படி இருக்குது பாருங்கள்.
அந்த மக்கள் சுத்துக்கும் எல்லாரும் நிற்கிறது வெளியில் நிற்கிறதுக்கு அங்கே பொதுமக்கள் சாதாரண மக்கள் நிற்கிறதுக்கு பழைய படங்களில் பார்த்தா அந்த எப்படி உங்களுக்கு தோணுமா அந்த பிள்ளை நிற்கிறா பாருங்கள் என் பொண்ணு நிற்கிறாள் அதில் வந்து ராஜா அதுக்கு உள்ளாடி ராஜா உட்கார்றது சைடில் அவங்களுக்கு நிறங்கினவங்க ராஜாவுடைய ராணியோ அல்ல அவங்களுடைய பிரதர் சன் இந்த மாதிரி உட்கார்றவங்க இதெல்லாம் மந்திரி உட்கார்ற இடம் சூப்பராக இருக்கலாம் அந்த பழைய படங்களில் பார்க்குற அதே மாதிரி இருக்குது அது அதே மாதிரில இது இது இந்த இதுகளை பார்த்து தான் பழைய படங்கள் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க இது இதுதான் ராஜா இருக்கிற அந்த அவங்க தங்கியிருக்கிற அறை வந்து இந்த இது எல்லாமே ஏன்னா அவருக்கு வந்து 12 வைஃப் உண்டுமா அந்த ராஜாவுக்கு அந்த ராஜா பேர் மன்சிங் ராஜா அந்த அதில் வந்து கணபதி படம் இருக்குது பார்த்தீங்களா அது இதுக்கு பிறந்து கணேஷ் போல்னு சொல்லிட்டு அதாவது கணேஷ் கேட் நம்ம கேட்டுன்னு சொல்லி தான் அவங்க போல்னு சொல்கிறாங்க ராஜஸ்தான் பாஸில் அதான் கணேஷ் போல்னு சொல்லிட்டு அப்போ அவர் போருக்கு போயிட்டு ரிட்டன் இங்கே உள்ளாடி வர்றப்போ இது அவருடைய தங்கு அறைங்கிறதுனால இது எல்லாமே அவங்களுக்குள்ளது தான் ஆனால் அவங்க தங்கியிருக்கிற இடம் இதுதான்ங்கிறதுனால அங்கே வர்றப்போ அந்த பேட் வைப்ஸ் எல்லாம் போயிட்டு உள்ள போகிறதுக்காக அந்த கணேஷ் அவங்க வழிபட்டதுனால அந்த கணேஷ் முன்னாடி அது வரைஞ்சி வச்சுருக்காங்க நீல அது நீ அந்த கணேஷ் இருக்கிற வந்து நீலக்கல்ல வரைஞ்சிருக்காங்களாம் அப்படி வரும்போது மேலே மூணு டோர் தெரியுது பாருங்க நடுக்க வந்து ஓட்டை இருக்கலாம் அதில் வந்து ராணிங்க வந்து அது நடுக்க தெரியுது ஓடில ஓட்டை விளையாட்டு பூதொழிப்பாங்களா இவங்களை வரவங்களை வரவேற்கிறதுக்காக அந்த மூணு சைட்லேயும் இருக்குது பாருங்க அங்கே ஒன்று இருக்குது மூணு டோரு அதில் நடுக்க இருக்குது அதே மாதிரி இந்த மெயின் அடுத்து இங்கே இதுலேருந்து இவங்க வர ராஜா ராஜாவே வரவேற்கிறதுக்காக பூதொழிப்பாங்களா அந்த மாதிரி உள்ள அவங்க பேலஸுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குமா இந்த அந்த ராஜா வந்து இது வந்து குளிர் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு சீஸ் மகால்னு சொல்லிட்டு குளிர் டைம் மட்டும் இந்த பக்கம் வருவாங்க ஏன்னா அது வந்து குளிர் டைமு சூடாக இருக்குமா இந்த பில்டிங்கு பட் இன்னும் அடுத்து காமிச்சு வேறு இடம் காமிக்க போகிறாங்க அது வந்து சூடு டைம் யூஸ் பண்ணுறது குளிராக இருக்குமா உள்ளாடி இது வந்து சீஸ் மகால்னு சொல்லிட்டு சீஸ் மகால்னால் கிளாஸ் பேலஸ்ஸு இது கிளாஸ் கண்ணாடி கண்ணாடி பேலஸ் இது எப்படி இருக்குது பாருங்கள் அது செம்மையாக இருக்குது ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரிக் என்னென்னா எங்களை ஃபோட்டோ எடுக்க சொன்னார் இந்த பையன் இப்போ நிற்கிறான்ல இப்படி நின்றுட்டு நம்ம இந்த கண்ணாடியை பார்த்து எடுத்தால் போதும் ஃபோட்டோ அவனுடைய ஃபோட்டோ வரும் வீடியோ எடுக்கும்போது வரல ஃபோட்டோவில் அவனை காமிக்குது அவன் அந்த ஃபோட்டோவில் வர அப்படி எங்களை எடுத்தார் அவர் அந்த கைடு எங்களுக்கு சொல்லி தந்தது ஃபுல்லாகவே கண்ணாடி இதெல்லாமே பெல்ஜியம் கிளாஸு உள்ளாடி இருக்கிறது வந்து இட்டாலியன் கிளாஸ் தான் உள்ளாடி இது வந்து இந்த ராஜா வந்து குளிர் டைம் மட்டும் யூஸ் பண்ணுற அறை இது மேலெல்லாம் வந்து மின்னுது கிடந்து அதாவது இப்போ கேமராவில் அது காமிக்க மாட்டேங்க சொல்கிறார் அவர் ஏன்னு தெரியல அது கேமராவில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பளபளப்பாக தான் இருக்குது மேலே எல்லாமே கண்ணாடி தான் அதில் வந்து லைட் அடிச்சுது மொபைல்லேருந்து லைட் அடித்தோன்னா அதோடைய மின்னுங்குது அது கேமராவில் பதிவாகாதுன்னு சொல்கிறார் அவர் செமையாக இருக்குது இந்த பில்டிங் ஃபுல்லாகவே கிளாஸு 2007 இங்கே உள்ளாடி அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த கம்பி போட்டிருக்காங்க ஏன்னா மக்கள் அதை வந்து தொட்டு 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 அந்த மாதிரி அந்த கண்ணாடியெல்லாம் எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மேலெல்லாம் அப்படி ஒரு மாதிரி கை தொடுற அளவுக்கு எல்லாம் ஆயிடுச்சு இப்போ இதில் புதுசாக வச்சுருக்காங்களா கண்ணாடி இதெல்லாமே ஆனால் மேலெல்லாம் பழைய கண்ணாடி இருக்காது அதனால அதை அடைச்சிட்டாங்க 2007 வெளியேந்து எடுக்க முடியும் ஆனால் உள்ள பளபளன்னு இருக்குது செம்மை பளபளன்னு இருக்குது அது வந்து குளிர்காலம் இது இது சூடு கூட யூஸ் பண்ணுற பில்டிங் உள்ளே குளிராக இருக்குமா அதுக்கு நடுக்க வந்து கார்டன் அமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இந்த ரூம் வந்து மெயின் ராணிக்குள்ள தான் அந்த ராஜாவுடைய மெயின் முதல் ராணி கிடையாது அவங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது தான் உள்ளாடி அவங்களுக்கு தான் நிறைய பெரிய இடமாக கொடுத்துருக்காங்க இதில் இன்னொன்று இருக்குது இது வந்து மெயின் ராணிக்கு உள்ள ரூமு எப்படி 1, 2, 3 இப்படி 3 ராணி வச்சு அங்கேயும் 1, 2, 3 இப்படி 12 ராணி சுத்துக்கும் 12 ராணிக்குள்ள அறை இருக்குது ஆனால் அவங்க யாரும் தனித்தனியாக சந்திச்சிக்கக்கூடாது மேலே தான் ராஜாக்குள்ள அறை இருக்குது அந்த ராஜாக்குள்ள அது 12 ராணியும் ராஜாவும் ஆனால் இந்த ராணிக்கு பிறக்கிற பைய பசங்க தான் ராஜா அடுத்த ராஜா ஆக முடியும் அவங்க 11 பேருக்கு வர பசங்களும் ராஜாவாக வழி முடியாது அப்படி அதுபோக இது வந்து ராஜா வந்து எல்லோரும் மீட் பண்ணதை விட ஒரு அந்த ராணிகளை எல்லோரும் மீட் பண்ணுற இடம் இது பொதுவாக மீட் பண்ணுறது இது மட்டும்தான் எல்லோரும் அந்த நேரம் தான் எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ண முடியும் இந்த ராஜா இங்கே உட்காருவார் அவங்க 12 பேர் சுற்றி வந்து இருக்கிற மாதிரி இதில் என்னென்னா அந்த மேலே செக்யூரிட்டி கார்டு உள்ளது இருக்குது பாருங்கள் இது வந்து டிரான்ஸெண்டர் மட்டும்தான் அவங்க வாட்ச் பண்ணுவாங்களா இங்கே லேடிஸ்க்கு ஏன்னா இது வந்து லேடிஸ் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இது இந்த ராஜா அமைச்சு வச்சுருக்கிறாரு அவங்களுக்கு இது வந்து அந்த அறை இருக்கு இந்த படிக்கட்டு இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ராணிக்குள்ள அறை இந்த படிக்கட்டு வழியாட்டு மேலே போயிட்டு அப்படி மேலே போனோம்னா அந்த ராஜா அறை லாஸ்ட்டில் இருக்கலாம் அங்கே போகலாம் அதே மாதிரி இது வந்து வேறு ராணியுடைய அறை இந்த ராணிகளும் இப்படி ஒவ்வொரு ராணிகளும் இப்போ மேலே போகிறதுக்கு உள்ள வழி இது போயிட்டு மேலே தான் அங்கே நிற்க அங்கே உள்ள ஆட்கள் அங்கே தான் ராஜா அங்கே தான் ராஜா குறை இருக்குது அதில் போவாங்களாம் இப்படி
எந்த அளவுக்கு சொகுசாக வாழ்ந்துருக்கிறார் பாருங்க. ஓகே, நான் அந்த வழியாட்டி போய் பார்க்க போகிறேன் இப்படி தான் அவங்க போகிறான்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப டெக்னிக்கலாக அதை கட்டியிருக்காரு பாருங்க. 12 ராணியை மீட் பண்ணுறதுக்கு ரகசிய அறை மாதிரி அவங்கவுங்களை யார் யார் அழைப்பு விடுக்கிறாரோ அந்த ராணி வந்து உள்ளாடி போய் அப்படி அவங்க ராஜா மீட் பண்ணி வரோம். எப்படி இருக்கு பாருங்க, இந்த அந்த வழியாக போகிறது கேட்குதா? இப்படியே போயிட்டு அந்த ராஜா யாரை லாஸ்ட்டில் இருக்குது அங்கே போய் மீட் பண்ணுவாங்களாம். எந்த மாதிரி சொகுசாக இருந்திருக்கு பாருங்க, எல்லா ராணிக்கும் போகிறதுக்குள்ள வழி அப்படியே சுற்றி போகுது. இது மொத்த எல்லா ராணிக்கு ரூமுக்கும் இந்த வழி சுற்றி போகுது. எந்த அளவுக்கு டெக்னிக்காக இருந்திருக்கிறார் பாருங்க. அதை பார்க்கும் போதே செம்ம காமெடியாக இருக்குது. உண்மையில் காமெடி இல்லை, அவ்வளோ தூரம் அவர் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறார் பாருங்க. அந்த அறைகளும் இவ்வளோ தூரம் மேலே கட்டி அதுக்கு மேலே விட்டு போகிறதுக்குள்ள ரகசிய அறை இதெல்லாம் வச்சு அவருக்கு தேவை கனெக்ட் பண்ணி எந்த அளவு டெக்னிக்கெலாம் இருந்திருக்கிறாரு. செம இவருக்கு மொத்த அறை இங்கே இருக்குது. மேலே இருக்கிறது வந்து வெறும் அந்த ஒரு சுவர் மாதிரி தான் கட்டியிருக்கு, அது கீழே தான் அறை. மேலே இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒரு சுவர் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கார்னரில் வந்து செக்யூரிட்டியும் அவங்களுக்குள்ள இதெல்லாம் இருந்திருக்கு. கீழே நான் இருக்கிற போலீஸ் அந்த அந்த இடத்துல வந்து அவங்க உள்ளாடி நடந்து போகிறதுக்குள்ள வழி அந்த மாதிரி கீழே எல்லாமே பெட்ரூம். ராஜாகாரம் நான் அங்கே இருக்குது வாங்க, அதுக்குள்ளாடி தான் ராஜாகாரம். அது மொத்தம் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இவர் ராஜா வந்த வழி இப்படி தான். ராஜாவை ராணியோட சந்திக்க போகிற இடமும் அல்லாமல் ராணி ராஜாவை சந்திக்க போகிற எந்த ராஜா எந்த ராணி சொல்லிவிடுறாரோ அவர் அவங்க சந்திக்க போகிற இடமும் எல்லாமே இந்த வழி தான். இதான் இந்த பேலஸ்லேருந்து வெளியில் உள்ள வியூஸு அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே ஏறி வர பாதைகள்லாம். இதுக்காக நாங்கள் இங்கே நம்பி வந்து இந்த கோட்டைக்கு நம்பி வந்ததே யானையில் சவாரி பண்ணுறதுக்கு. அதாவது கீழேந்து யானை சவாரி உண்டு, அது வந்து காலைல 8 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் தானா, அதுக்கு மேலே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்தப்போ 2:30 ஆகிடுச்சு, எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதுதான் ராஜா கோள அறை. இங்கே தான் எல்லா ராணிகளும் வருவாங்களாம், இவரும் அவங்கள சந்திக்க போகிற இடமும். இது ராஜா கோள அறை. இந்த பூட்டி வச்சுருக்கு, 2 டோர் இருக்குது, அங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே ஒரு டோர் இருக்குது. இது வெளியில் எக்ஸ்ட்ரா டோர் போட்டிருக்காங்க மக்கள் ஏதாவது டச் பண்ணாமல். உள்ளே இருக்கிறது வந்து சந்தனக்கட்டையில் செய்யப்பட்ட முழுக்க முழுக்க சந்தனக்கட்டையில் செய்யப்பட்ட டோராக இது ரெண்டுமே. அவ்வளோ தூரம் ஸோ சார்ந்துருக்கிறாரு. இங்கே பாருங்கள், இது ராஜாவோட அறை. உள்ள தெரியல அதிகமாட்டு. இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஆம்பர் போர்ட்லேருந்து. அடுத்தது நாங்கள் பஞ்சாப் போகிறோம். பஞ்சாபிலோட விசிறிஸ் எடுத்து பார்க்கலாம். இன்னும் நைட்டு நாங்கள் பெட்ரோல் போட போனோம். அப்போ பாபா வந்து காஃபி குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே பெட்ரோல் பண்ண வச்சு டீ குடிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு, என்ன சொல்கிறதுக்கு, பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப மறக்க முடியாத சம்பவம். இப்போ சொன்ன அழுது தெரியும் அந்தளவுக்கு எங்களை கவனிச்சிக்கிட்டாங்க. அது போக எனக்கு ஒய்ஃபுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, அவங்க அம்மா தைச்சது சுடிதார் அவங்க கிஃப்ட்டு கொடுத்தாங்க. ரொம்ப 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 இதாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளவு ஒரு கவனிப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரோ நம்ம வந்தோம், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க.